ஹரியோல் வணக்கம் இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தி எட்டாவது நாளுங்க இன்றைக்கான வெயிட் காலையில் எப்போ போல் எம்டி ஸ்டமக்கில் தான் செக் பண்ணேன் அப்போ வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பது ஸோ அதே வெயிட்லாம் ஆகுது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அவ்வளோதான் கிராம் கணக்கில் ஜாஸ்தியானால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நமக்கு ஒரே நாளில் கிலோ கணக்கில் தான் நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் கிராம் கணக்கில் ஜாஸ்தியானால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்த நாள் கம்மியாகலாம் சரிங்களா இன்றைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பது தான் இன்றைக்கான வெயிட்டுங்க அப்புறம் எப்பவும் போல் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நம்மளோட சூழ்நாட்டை சுடுதண்ணீர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேங்க அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் சூடான தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு குடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சுங்க சரி ஏன் காஃபி குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து ஆவாரம்பூ டீ போட்டு தான் குடித்தேங்க ஸோ காலையிலே வந்து ஆவாரம்பூ டீ எடுத்துட்டேங்க ஆவாரம்பு டீ குடிக்கும் போது அந்த நாள் முழுக்கமே எனக்கு பிரிஸ்காக எனர்ஜிட்டிக்காக ஃபீல் ஆகுதுங்க இந்த டீ வந்து ஏழு மணி குடிச்சேங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ஒரு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னி தான் எடுத்துட்டேங்க இது ஒம்போதே கால் டைம்ல எடுத்துட்டேங்க அதே லஞ்சுக்கு வந்து மட்ட அரிசி சாப்பாடு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டேங்க பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் பீட்ரூட் பொரியல் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டேங்க இதுலயே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசம் ரசி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டேங்க அது கூட வந்து கொஞ்சம் தயிர் வச்சுட்டேங்க அவ்வளோதான் இன்னைக்கான லஞ்சுங்க மட்டை அரிசி சாப்பாடு சாப்பிடும்போது வயிறு ஹெவியாக ஃபில் ஆகிடுதுங்க அதனால் ஒரு கரண்டிக்கு மேலே என்னால் சாப்பாடு சாப்பிட முடியறதில்ல நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக மட்டை அரிசி சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்புறம் எப்போவும் போல இந்த மாதிரி நானும் பயணம் சேர்ந்து ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சைக்கிளிங் பண்ணேங்க அப்புறம் எப்பவும் போல் மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சேங்க டாக்டர் பால் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டில் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடே ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி தாங்க பாருங்கள் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து என் பையனும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதனால் வந்து அவனுக்கும் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும் இந்த சின்ன வயசுலேருந்து அவனும் ஃபிட்டாக இருப்பாங்க அவ்வளோதான் என்றைக்கான வீடியோங்க திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க பாய்